हलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम जोमम्मा समयल नाम इनके जोमम्मा समयल समक पाता चिकन सेमी ग्रेवी दांगा पन्ना पोरों और मूनु किलो चिकन ले सेमी ग्रेविया पन्ना पोरों वांगा अदर नम्ब एप्पडी सेलान सोली पाकलां अडुप्पुल सट्टी वच्चिटें सट्टी सूड आयिरुच्चु अदुक्कु तेवैन एन्ना सेर्त्तुक्कलां और काल किलो एन्ना पोट्टिरुक्केन एन्ना मूनु किलो कोळी इल्ल मूनु कोळिक्कु तेवैन एन्ना पोट्टाच्चु पट ग्राम ऐलका सेतकल मूणु कोल ना और अर कोव पड़ीसा वटी वचर अेतकल सूडाची வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிரலாம் வாங்க சிக்கன் செமி கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் 1/2 கிலோ 1/4 கிலோ எண்ணெயில போட்டுறோம் வெங்காயம் நல்லா செவந்து வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து மொத்தம் 200 கிராம் 100 பூண்டு 100 இஞ்சி மொத்தம் 200 கிராம் போட்டுர்க்கேன் नूर ग्राम इंजी पूंड सेत मत नूर इंजी नूर पूंड इरू ग्राम सेत पुदीना मल्ली और कईपुड़ी सेतुक मंजतूल और अर स्पून सेतुक चिकन से ना तक ना वो अरे को तक पाती मिक्स अरे ऊतर अब ग्रेवि वो ना तर मूणु को और नालु टेबल स्पून मिगू तनि मिगू सेत வாங்க சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலயே சேர்த்துக்கலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் புளிய வாங்கி மொத்தம் இது 3.5 கிலோ இருக்கு கறியா வந்து 3 கிலோ இருக்கு உயிரோட கோழி வந்து 3 கோழி வாங்குறோம் இப்ப அந்த கோழியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம் அப்ப அந்த கறியையும் சேர்த்துக்கலாம் நம்ம தாளி புளோ நல்லா பிரட்டியாச்சு இப்ப கரம் மசாலா வந்து 1 டேபிள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கறி மசாலா தூள் வீட்டு மிளகாய் கறி மசாலா தூள் வந்து ஒரு 2 3 4 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் கறி வேகிறதுக்கான கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டு கறி மசாலா சேர்த்துக்கறோம் நம்ம வீட்ல கறி மசாலா இல்லாதவங்க மல்லி தூள் சீரக தூள் சோம்பு தூள் வாங்கி சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் கறி மசாலா நம்ம கரம் மசாலா தனியா போடுறது போல தான் செய்வோம் மசாலா எல்லாமே போட்டாச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகணும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம் செமி கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து और 100 ग्राम முந்திரியும் ஒரு 25 ग्राम கசகசா ஒரு அரை மூடி தேங்காய் மூணு அரைச்சிருக்கேன் அத நம்ம இப்ப அதல சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவில சேர்த்துக்கலாம் செமி கிரேவிக்கு கிரேவி வேணும் இல்லையா அதுக்கு இதெல்லாம் போட்டா தான் நமக்கு வந்து டேஸ்டும் கொடுக்கும் கிரேவியும் கொடுக்கும் நல்லா
பாருங்க நல்லா முந்திரி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்குது நல்லா பச்சை வாட வாட போகட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம மிளகு சீரக தூள் சேக்கணும் கடைசியா சேர்த்துக்கலாம் அப்புறம் மூடி போட்டு வச்சிரலாம் சிக்கன் செமி கிரேவிக்கு மிளகு தூள் சீரக தூள் ஒரு 2 3 ஸ்பூன் போட்டுர்க்கேன் ஒரு கைப்பிடி புதினா மல்லி போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிரலாம் வாங்க அவ்வளவுதான் சூப்பரா சுவையான நம்ம மூணு சிக்கன் போட்டு செமி கிரேவியா சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு அதுவும் முடிஞ்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிரலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரான சுமையான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू